ஹாய் ஃப்ரெண்ட், நீ நம்ம பார்க்க போகிற வீடியோ உருச்சக ராசிக்கு 10 அதிபதி நீச்சம் அடைவதால் நிச்சயம் இது நடந்தே தீரும், யாராலும் தடுக்க முடியாது அப்படின்ற வீடியோ பகுதியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உருச்சக ராசியை பொறுத்த அளவுக்கு இயல்பாக வந்து 10 அதிபதி அப்படின்றது ஒரு ராசிக்கு ஜீவனத்தை குறிக்கக்கூடியது தான். அதாவது அவங்களுடைய சம்பாத்தியத்திற்குரிய இடமானது அது, சரிங்களா? அவங்க அன்றாட வேலை பார்த்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரம் வேலை எந்த ஒரு விதத்திலுமே அவங்க வருமானத்தை குறிக்கக்கூடிய இடம். அதாவது அவங்க வேலை கரெக்டாக நடந்தால் தான் அவங்களுக்கு சரியான ஒரு வருமானம் இருக்குன்னு சொல்லலாம், சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது அந்த வேலைக்குரிய அதிபதியே வந்து வலுவிழக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக விருச்சக ராசிக்கு சொல்லும்படி நல்ல விஷயம் கிடையாது அது, சரிங்களா? அதனால் சில பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அது எந்த விதத்தில் எந்தெந்த விஷயத்துலேயும் வரும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது விருச்சக ராசியை பொறுத்த அளவுக்கு செவ்வாய் ராசிநாதனாக கொண்டிருக்கக்கூடிய இவங்க எப்போதும் பலமாக இருப்பாங்க. அதே மாதிரி துணிச்சலும் தைரியமும் எப்போதும் குறை இருக்காது, வேகமாக இருக்கணுன்ற எண்ணம் அதிகப்படியாக இருக்கும். எதிலுமே வந்து சுறுசுறுப்புடன் செயல்படுவாங்க. அதாவது எந்த ஒரு வேலையிலும் நிதானமாக இருக்க மாட்டாங்க, ஒரு பதட்டம் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு வேகமாக செயல்படுறத அதிகப்படியாக விரும்புவாங்க. அந்த வேலை பொறுமையாக இருந்தாலும் கூட இவங்க எப்போதும் ஆக்டிவாகவும் வேகமாகவும் செயல்பட அதிகப்படியான விருப்பம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? ஆனால் பொதுவாக 10 அதிபதி வலுவிழக்கக்கூடிய அமைப்பு நிச்சயம் அது எந்த ராசியாக இருந்தாலும் சரியற்றது தான், சரிங்களா? அது விருச்சக ராசி தான் கிடையாது, மற்ற ராசிகளாக இருந்தாலும் கூட 10 அதிபதி வலுவிழக்கும் போது அவங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், அவங்களுடைய வருமானத்திற்கான செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் கூட அதில் வந்து பிரச்சனை நிச்சயமாக இருக்கும். அவங்க நினைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அதில் பலம் கிடைக்காது, அவங்க எடுத்த வேலையை சரியாக செய்து முடிக்க முடியாது. பல பிரச்சனைகளும் தொல்லைகளும் திடீர் பிரச்சனைகளால் பல ஏமாற்றங்களும் எதிர்கொள்ளலாம். அதாவது அவங்க நினைக்கிறதுக்கு எதிர்மாறாக நடக்கும்போது ஆப்போசிட்டான ஒரு செயல்பாடு அவங்களுக்கு திருப்தி தராது. அப்போ வந்து அவங்களுக்கு வெறுப்பு தான் வரும், அதிருப்தி தான் வரும். உதாரணத்துக்கு 2 இடம் வாக்கு வருமானம்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த வருமானத்தை குறிக்கக்கூடிய இடமே சரியாக இல்லை அப்படின்னா அவங்க வேலை கரெக்டாக செஞ்சாலும் உங்களுக்கு வருமானம் இருக்காது. ஆனால் இப்போ வருமானத்திற்குரிய இடம் எந்த ஒரு கிரகமும் கிடையாது, அந்த இடத்திற்குரிய கிரகம் 3 இடத்துல குரு இருக்கார், சரிங்களா? அந்த அமைப்பு ஓரளவுக்கு பரவாயில்லை. ஆனால் உங்களுடைய வேலை கரெக்டாக நடந்தால் தானே வருமானத்தையே எதிர்பார்க்க முடியும். பட் வேலையே இப்போ சரியாக நடக்காது. அப்போ வருமானத்திற்குரிய இடம் நல்லா இருந்தாலும் கூட வேலை சரியாக நடக்கலை அப்படின்னும் போது உங்களுக்கு போதுமான பண வருவாய் இருக்காது, பண பிரச்சனை இருக்கக்கூடும். முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் பண பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருங்க பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு. அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம் உங்கள்கிட்ட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு பண பிரச்சனையில் எங்கேயும் சிக்கிக்காதீங்க. பண விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருக்கிறது விருச்சக ராசிக்கு நல்லது. அதாவது பண பிரச்சனை இருக்குங்க, தேவை இருக்குது பட் கிடைக்கல அப்படின்னா கூட பரவாயில்லை. ஆனால் கடன் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படாதீங்க பின்னாடி சொல்லிட்டேன். ஏன்னா சில விஷயங்களில் முக்கியமான விஷயங்களுக்கு வாங்குறது தப்பு கிடையாது, கடன் வாங்குறது கொடுக்கறது இயல்பு தான், வேறு என்ன பண்ண முடியும்னும் போது. ஆனால் எல்லா விஷயங்களிலுமே வாங்கினா பார்த்து கொடுத்துடலாமே அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு செயல்படுறது தவறான விஷயம். முக்கியமான விஷயங்களுக்கு செய்யலாம், தப்பு கிடையாது. அதனால் இந்த குறுகிய காலகட்டம், சரிங்களா, ஒரு நிதானமும் தெளிவும் வேணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை விருச்சக ராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உயர் அதிகாரியும் சரி, கூட வேலை பார்க்குறவங்க, சக பணியாளர்களிடம் முடிஞ்ச அளவுக்கு சாதுவாக போயிடுறது பெஸ்ட்டு. ஏன்னா எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து கருத்து வேறுபாடுகள், முரண்பாடான பேச்சு, கொஞ்சம் எதிர்த்து நிற்கிறது, அதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு சரியான பலம் கொடுக்காது, அதில் ஏமாற்றம் தான் இருக்கும். தேவையற்ற விரயத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் இதிலிருந்து உங்களை தற்காத்துக்கணுன்னா நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து போகிறதன் மூலம் அதில் வரக்கூடிய பிரச்சனையிலேருந்து ஓரளவுக்கு நீங்கள் தப்பிச்சுக்கலாம், சரிங்களா? அதாவது நீங்கள் கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கிறத குறைச்சிக்கிட்டு சில விஷயங்களை அனுசரித்து போகிறது மூலயமா சில கெடுதலை உங்களால் தடுத்துக்க முடியும். அதாவது அதிலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம், சரிங்களா? இது சொல்வது ஈஸி தாங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு இதில் இதில் பிரச்சனை இருக்குதுன்னு தெளிவாக உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், சரிங்களா? ஆனால் மற்ற வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து எப்படி நீங்கள் உங்களை தற்காத்துக்கலாம் அப்படின்னு டீட்டெயிலாக யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதில் பிரச்சனை வருங்க, கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த விஷயத்தில் உங்களுக்கு டீப்பாக வந்து நம்ம தான் சொல்கிறோம், சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, ஆனால் சொல்கிறது ஈஸி தான், அதை நீங்கள் பின்பற்றுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு அந்த சூழ்நிலை உங்களை பொறுமையாகவும் நிதானமாக இருக்க விடாது, கொஞ்சம் கோவப்படுற மாதிரியான ஒரு கட்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் கூட இந்த அளவுக்கு நான் தெளிவாக நீங்கள் சொல்லும்போது உங்கள் மனசை நீங்கள் கன்வின் பண்ணும்போது ஓரளவுக்கு நீங்கள் சில விஷயங்களில் நிதானமாகவும் ஒரு அனுசரித்து போகக்கூடிய அமைப்பில் இருந்தீங்கன்னா உங்கள் தொழில், வியாபாரம், வேலை இதில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட அது சுமூகமாக முடியும். அதாவது பிரச்சனை வராதுன்னா சொல்லிட முடியாது, கண்டிப்பாக வரும் தான். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது மூலம் மிகப்பெரிய பிரச்சனை கூட சிறிதளவில் முடிஞ்சிடும். அதன் மூலம் உங்களுக்கு பெரிய ஆபத்து இருக்காது, சிறிதளவு பிரச்சனையோடு போயிடும். அதாவது தலைக்கு வர்றது தலப்பாகையோடு போச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனைகளை கொடுக்காமல் ஸ்மூத்தாக சில விஷயங்களை சின்னதாகவே போயிடும், சரிங்களா? அதனால்
முக்கியமாக உருச்சக ராசிக்கு பத்தாம் அதிபதி வலுவிளக்கிறது, அவங்களுடைய தொழில் வியாபாரம் வேலை இதெல்லாம் வந்து வலுவிளக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதாவது அந்த இடத்துல பிரச்சனை மட்டும்தான் வரும்லாம் சொல்ல முடியாதுங்க, அதனால் ஆபத்தும் கூட வரலாம். எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பான வேலைலாம் பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க்னு வச்சிங்களேன், முடிஞ்ச அளவுக்கு அந்த வேலை செய்யும்போது ரொம்ப கவனம் வேணும். கவனம் இழந்தீங்க அப்படின்னா சில விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, அதாவது சிறு சிறு காயங்கள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அதே சமயத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் வந்து ஒரு குறுகிய காலகட்டத்தில் வராரு, சூரியன் நீச்சம் அடைஞ்சதுமே உடனே அங்கே வராரு, அதுக்கு அது நட்பு வீடு தான். அதாவது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான துலாம் ராசியில் தான் சூரியன் நீச்சம் அடைகிறாரு. ஆனால் 10ஆம் அதிபதி 12ஆம் இடமான விரைய முடிவில் வந்து நீச்சம் அடையக்கூடிய அமைப்பு வீண் விரயத்தை கொடுப்பாரு, தேவையற்ற செலவை கொடுப்பாரு, மன நிம்மதியை இழக்கக்கூடும். அதாவது அளவு கடந்த அலைச்சலும் ஒரு வேலையை எடுத்தவுடன் முடிக்க முடியாது. அதே சமயத்தில் பண பிரச்சனையும் எதிர்ப்புகளும் அளவு கடந்து இருக்குங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதை செய்து முடிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது அப்படின்றத உணர்த்தும் விதமாக பல விஷயங்கள் நடக்கக்கூடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உற்சக ராசிக்காரங்க வியாபாரம் வேலை தொழில் இதெல்லாம் வந்து அனுசரித்து போகிறது நல்லது. ரொம்ப ரொம்ப கவனம் வேணும், பயம்படுத்துறது தயவு செய்து நினச்சிக்கவே நினச்சிக்காதீங்க. அதான் அது உங்களுடைய ஒரு எண்ணமாக இருக்கலாம், சரி அப்படி நினைப்பாங்க, நீங்கள் எதுவுமே சொல்ல தேவையில்லை, எது நடந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்வாங்க. ஆனால் ஒரு சிலர் பட்டு திருந்துவாங்க, அதாவது தான் பட்டதுக்கு அப்புறம் தான் அதனுடைய அவஸ்தை அதனுடைய கஷ்டம் வலி வேதனை தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளில் நீங்கள் பட்டு திருந்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதை பட்டு திருந்த வேண்டிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும். அதாவது நான் சொல்கிறேன்னு கஷ்டமாக நினச்சிக்காதீங்க, ஏன்னா நல்லதுக்கு தான் சொல்கிறேன். ஒரு சில பிரச்சனைகளை முன்கூட்டியாக தெரிஞ்சுக்கிட்டு இதில் வரப்போகுது அப்படின்னா நமக்கு பிரச்சனை வராத இருந்தால் சரிதான். நான் சொல்கிறது உண்மை போய் அது மூணாவது விஷயம். உங்களுக்கு எந்த விதத்திலும் இந்த விதத்தில் பிரச்சனை வரலன்னா நல்லது தான், சரிங்களா? ஏன்னா தொழிலையோ இல்லை வியாபாரத்திலோ இல்லை வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கோ அதில் ஒன்றும் பெருசாக பிரதிபலன் கிடையாது அப்படின்னும் போது நீங்கள் அதில் எதிர்பார்க்கறத ஓரளவுக்கு குறைச்சிக்கும் போது இந்த காலகட்டம் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஏன்னா அது ஸ்மூத்தாகவும் சுமூகமாகவும் போயிடும். அதனால் நல்லதுக்கு சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்கலாம். இந்த உருச்சக ராசிக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.